தெலுங்கில் பிரபல நடிகராக இருக்கும் நாகசைதன்யா சமந்தாவை காதலித்து சில வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த நிலையில் திருமண வாழ்வில் சில பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதன் காரணமாக இவர்கள் இருவரும் விருப்பப்பட்டு விவாகரத்து செய்ய போவதாக அறிவித்தனர். இது ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இருவரும் தங்கள் படங்களில் பிஸியாக நடித்து வந்தனர். இவ்வாறு இருக்கையில் சமந்தா தனக்கு ஏற்பட்ட அரிய வகை நோய் பற்றி இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். மேலும் அதன் மூலம் அவருக்கு ஏற்படும் சிரமங்கள் மற்றும் கஷ்டங்கள் பற்றி மனமுருகி தெரிவித்திருந்தார். எனினும் அதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் முதல் திரை பிரபலங்கள் வரை அனைவரும் சமந்தாவுக்கு ஆறுதல் கூறி வந்தனர். இதற்காக சிகிச்சை பெற்றும் ஷூட்டிங்கில் கலந்து கொண்டும் வந்துள்ளார் சமந்தா. எனினும் தற்போது அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வர தென்கொரிய நாட்டிற்கு சென்று சிகிச்சையும் பெறவிருக்கிறாராம். இந்நிலையில்தான் நோயின் தாக்கம் அதிகரித்ததால் படங்களில் தற்போது நடிக்கப் போவதில்லை என்ற முடிவை சமந்தா எடுத்துள்ளாராம். அதோடு வரும் ஜனவரி மாதம் தான் கமிட் ஆகி டேட் கொடுக்கப்பட்ட குஷி படத்தினை முடித்துவிட்டு நீண்ட ஓய்வினை எடுக்கவுள்ளாராம் சமந்தா. அந்த நோயிலிருந்து எப்போது சரியாக மீண்டு வருகிறாரோ அப்போதுதான் கமிட்டான படங்களுக்கு டேட் கொடுக்கப் போவதாகவும் செய்திகள் பரவி வருகிறது.